வெல்கம் டு சதீஷ்பீக்ஸ் சேனல். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு டார்லிங் கேட்டகரி அப்படின்னு சொன்னாக்கா இன்வெஸ்டர்ஸ்க்கு எந்த கேட்டகரினா கண்டிப்பாக அது ஸ்மால் கேப் கேட்டகரி. இந்த வின்னிங் ஹார்ஸ்னு சொல்லக்கூடியது ஸ்மால் கேப் கேட்டகரி நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு வெல்த்தை சேர்த்து கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நிப்பான் ஸ்மால் கேப் ஃபண்ட் லாஸ்ட் ஒரு 10 இயராக வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்மால் கேப் ஃபண்ட். ஒரு 10 லட்ச ரூபாய் நீங்கள் 2013 ஆகஸ்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இன்னைக்கு உங்களோட மெச்சூரிட்டி வேல்யூ வந்து 1.37 crores. 10 லட்ச ரூபாய், 1.37 crores. இந்த மாதிரியான ஒரு பெரிய செல்வத்தை அதை வந்து சேர்த்து கொடுத்துருக்கு. நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்மால் கேப்பில் அலோகேஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாங்க. சில பேர் என்ன கேட்குறாங்கனாக்கா, நான் எல்லா படத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஸ்மால் கேப்லேயே போட்டுடலாமா, இதில் தான் நிறைய ரிட்டர்ன்ஸ் வருது, இந்த ஸ்மால் கேப் ஃபண்டு அக்ரஸிவான ஃபண்டு, கொஞ்சம் லாஸஸ் வந்தால் நிறைய லாஸ் வரும், இதெல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு நான் வந்து எவ்வளோ அடித்தாலும் தாங்குவேன், 30% 40% லாஸ் பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு 7 இயர்ஸ் 10 இயர்ஸில் இது ஒரு பியூட்டிஃபுல் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, எல்லா பணத்தையும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா. ஸ்மால் கேப்பில் எப்படி நீங்கள் ஒரு அதிகமான ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட் ரிட்டர்னை எடுத்துகிட்டு போகிறது, இதை தான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வெல்கம் டு சதீஷ் ஸ்பீக்ஸ் சேனல். சதீஷ் ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட், ஆத்தர் ஆஃப் திஸ் புக் அன்டோல்டு வெல்த் சீக்ரெட்ஸ் அண்ட் மிடில் கிளாஸ் $2 million. ரெண்டு புத்தகமே அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி, பர்சனல் ஃபினான்ஸ் ஏதாவது ரெக்கமெண்டேஷன் அட்வைஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன், ஏன்னா இது இன்னும் நிறைய பேர் போய் சேர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்க, ஒரு கிளைண்ட் ஒருத்தவங்க, ஐடியில் வேலை செய்யக்கூடிய கிளைண்ட் அவங்க, ஒரு 45 வயசு ஆகுது அவங்களுக்கு, ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வராங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றதுக்கு. லைஃப்பில் நிறைய கமிட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு, இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் சேர்க்கணும், 10 இயர்ஸில் சேர்க்கணும். சரி, அவங்க தே வாண்ட்டு ஸ்டார்ட் வித் 1 lakh rupees SIP அண்ட் கொஞ்சம் லம்சமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரப்போசல் கேட்டிருந்தாங்க. அவங்க ரிஸ்க் ரிவார்டு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணியிருந்தேன், ஒரு 6 ஃபண்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் 1, மிட் கேப்பில் 2, ஃப்ளெக்ஸி 1, மல்டி கேப் 1, ஸ்மால் கேப் 1, இந்த மாதிரி ஒரு 6 ஃபண்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, என்ன சதீஷ், இது ஸ்மால் கேப்பில் ஒரே ஒரு ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க எனக்கு, நான் என்ன பண்ணுறேன், ஸ்மால் கேப்பில் 3 ஃபண்டு போட்டுக்கிறேன் நான், மிச்சம் 3 கேட்டகரியில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒரு ஒரு ஃபண்டு எடுத்துக்கலாம், நம்ம எனக்கு லார்ஜ் அண்ட் மிட்டே வேண்டாம், எனக்கு ஸ்மாலில் நிறைய பார்ட்டிசிபேஷன் கொடுங்க. அவங்க கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் என்னன்னாக்கா, என்கிட்ட இருக்கக்கூடிய டைம் ரொம்ப கம்மியான டைம், ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், இப்போ 45 இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், 55 ஐ வுட் பி ரிட்டையரிங், ஸோ 10 வருஷத்துக்குள்ளே ஒரு பெரிய செல்வம் சேர்க்கணுன்னாக்கா நான் கண்டிப்பாக ஸ்மால் கேப் பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்கணும், நம்பர் 1. நம்பர் 2, எனக்கு அந்த ரிஸ்க் அப்பட்டைட் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், மார்க்கெட்டு கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, என்னால் வந்து அந்த லாஸஸை பேர் பண்ண முடியும் அப்படின்றாங்க. சரிங்க, இந்த ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இப்போ நம்ம பார்ப்போம். இந்த ஸ்மால் கேப்பில் வந்து ஸ்னூஸ் பீரியட் அப்படின்னு, இந்த என்னங்க இந்த ஸ்னூஸ் பீரியட்னாக்கா, ஃப்ளாட்டாக ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய பீரியட் ஆர் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய பீரியட். இது எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2013லேருந்து 2023 வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேல்யூ ரிசர்ச் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய ஒரு டாப் பெர்ஃபார்மிங் ஸ்மால் கேப் ஃபண்டோட ஸ்னூஸ் பீரியட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆதித்ய பிர்லா பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் அண்ட் 4 மந்த்ஸ் என்ன பண்ணியிருக்கு, நெகட்டிவ் ரிட்டர்ன் ஆர் ஃப்ளாட் ரிட்டர்ன், 0 ரிட்டர்ன்ஸ். நிப்பான் ஸ்மால் கேப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கண்டினியூஸாக 3 வருஷத்துக்கு ஃப்ளாட் ரிட்டர்ன் ஆர் நெகட்டிவ் ரிட்டர்ன். SBI, சுந்தரம் ஃபண்ட்ஸ், நிறைய ஃபண்ட்ஸுங்க. ஸோ முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ஸ்மால் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் அதிகப்படியான ஒரு பேஷன்ஸ் வேணுங்க. இன்னும் கொஞ்சம் பிரேக்கப் பண்ணிவிட்டு இதை ஒரு இயர் பை இயர் பார்த்தாக்கா 2013லேருந்து நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க 2013 ஆகஸ்ட்லன்னாக்கா, 2018 உங்களுக்கு ஜனவரியில் அந்த 10 லட்சம் என்ன ஆயிருக்குன்னா ஒரு 57 லட்சம் வரைக்கும் அது குரோவாயிருக்கும். ஆனால் 57 லட்சம் 2018லேருந்து 2020 வரைக்கும் அது என்ன ஆயிருக்குனாக்கா, அது டீக்ரோத் ஆகி 30 lakhs and 45,000. 57 lakhs என்ன ஆச்சு, அது 30 lakhs and 45,000. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு திடீர்னு நல்லா வந்து க்ரோ ஆகிட்டு இருந்தது, 57 lakhs வரைக்கும் வந்தது சூப்பராக இதை நினைக்கும் டைமில் 57லேருந்து 30.45 வந்துருச்சு, அது சினாரியோ நம்பர் 1. சினாரியோ நம்பர் 2, அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்மால் கேப்பில் ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி கொடுக்குறீங்க. நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா 2018ல் போட்டிருக்கீங்க, அந்த 10 லட்ச ரூபா என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 6 லட்சம் ஒரு 7 லட்சம் அளவுக்கு 3 லட்ச ரூபாய் லாஸஸ் பார்த்துருச்சுன்னா உங்கள் மனநிலை எப்படி இருக்கும், அதுவும் எப்போ 2.5 இயர்ஸ் வெயிட் பண்ணி.
இந்த டாக்டர் படத்தில் வந்து ஒரு சீன் ஒன்று வரும். நம்ம யோகி பாபு என்ன பண்ணுவார், ஒரு பாடி பில்டர்கிட்ட அடிக்கிற ஒரு விளையாட்டில் அவர் என்ன பண்ணுவாருனாக்கா, அந்த பாடி பில்டர் சொல்லுவார், ஏ நான் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவேன்டா, என் கண்ணத்து தண்ணியே வராதுடா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அது என்ன ஆகும்னாக்கா, ஒரு 10 அடி வாங்கிட்ட பிறகு அவர் அப்படியே அழுதுட்டு இருப்பார் அந்த பாடி பில்டர். அதே மாதிரி நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, என்னால் அந்த லாஸஸை பேர் பண்ண முடியும், இது என்ன ஒரு 2 இயர்ஸ்க்கு தானே ஒரு லாஸஸ் வரும், இல்லை 3 இயர்ஸ்க்கு தானே லாஸஸ் வரும், ரொம்ப சுலபமாக சொல்லலாம். ஆனால் இந்த லாஸஸ் வரும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னாக்கா, ஒரு லிஃப்ட்டு 10வது மாடியில் இருக்கு லிஃப்ட்டு, நீங்கள் என்ன இருக்கீங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க, 10வது மாடியில் ஏதோ அவங்க வந்து லிஃப்ட் வந்து டோர் ஓப்பன் ஆகிடுச்சு, ஏதோ அன்லோட் பண்ணுறாங்க அவங்க, ஸோ கொஞ்சம் டிலே ஆகுது, 10வது மாடியிலேயே லிஃப்ட்டு நிற்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து ஒரு முறை அழுத்துவீங்க. அது ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த லிஃப்ட் அந்த 10லேருந்து 9க்கு வரல, 8க்கு வரல, ப்ராக்ரஸ் இல்லைனா என்ன பண்ணுவீங்க, திரும்ப இன்னொரு முறை அழுத்துவீங்க அந்த லிஃப்ட்டை. ஸோ இதே மாதிரி தாங்க ஒரு லீவு நாளாக இருக்கும், ஒரு சாட்டர்டே ஒரு லீவு நாளாக இருக்கும், மார்க்கெட் ஆஃப் அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஆப்பில் போயிட்டு அந்த ஸ்மால் கேப் ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பீங்க, 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, 8 லட்சம் இருக்கு, சே 8 லட்சம் தான் இருக்கு, மூடி வச்சிருவீங்க. சண்டே உங்களால் சும்மா இருக்க முடியாது, திரும்ப என்ன பண்ணுவீங்க, அதே ஆப்பை ஓப்பன் பண்ணி 10 லட்சம் இருக்கிறது அதே 8 லட்சம் தான், மார்க்கெட் 2 நாளுமே இல்லையே, எப்படி சேஞ்ச் ஆகும், அது சேஞ்ச் ஆகலைன்னா கூட உங்கள் மைண்ட் என்ன பண்ணாது, உங்கள் எமோஷன்ஸை ஒரு பேலன்ஸ்டாகவே வைக்காது. லாஸஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருந்தால் எல்லா பணத்தையும் எடுத்துட்டு வந்து வின்னிங் ஆர்ஸா, நம்ம நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா, எடுத்து வந்து ஸ்மால் கேப்ல போடலாமா, தப்பான அப்ரோச். நீங்க ஸ்மால் கேப்ல ஒரு பெரிய ரிட்டர்ன் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் டைவர்சிஃபை பண்ணுங்க. ஸ்மால் கேப் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய பீரியட் தான் அது. அது எப்போ வந்து ஒரு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸை கொடுத்துருச்சோ அது என்ன ஆகுனா, அடுத்த ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அது கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கு போயிடும். கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கு போயிடுச்சுன்னா அப்போ ஃப்ளாட் ரிட்டர்ன் இருக்கும், உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வராது. அந்த நேரத்தில் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் பார்க்கணுன்னாக்கா உங்க கூட இன்வெஸ்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஃப்ளெக்ஸி கேப், மிட் கேப், லார்ஜ் கேப், மல்டி கேப் இவங்க எல்லாம் நிறைய ரிட்டர்ன்ஸை கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஸ்மால் கேப் மட்டும் அதே ரிட்டர்ன்ஸில் இருந்துகிட்டே இருக்கும். அது எப்படின்னாக்கா, உங்களை பார்த்து பரீட்சையில் காப்பி அடித்த பசங்கள்லாம் பாஸ் பண்ணிடுவாங்க, நீங்கள் மட்டும் ஃபெயில் ஆகியிருப்பீங்க. இந்த சினாரியோ எப்படி இருக்கும், இதே மாதிரி தான் ஸ்மால் கேப்போட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். எப்போன்னா ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு அடுத்த ஒரு 2 இயர்ஸ்க்கு. டோன்ட் டூ தட். இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன ரொம்ப முக்கியம்னா கம்ஃபர்ட், அந்த ஜேர்னி வந்து எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக போகுதுன்றது. உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ளாட் பீரியட், பெரிய ரிட்டர்ன் ஃப்ளாட் பீரியட் ஆர் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் அப்படி இருந்ததுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி உங்களுக்கு நல்லா இருக்காது. ஒரு இன்வெஸ்டரோட ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஆர் ரிட்டர்ன்ஸை பார்க்கணுன்னா என்ன முக்கியம்னாக்கா, எமோஷன்ஸ் எப்படி பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுறாருன்றது தான். என்னோட இன்வெஸ்டர்ஸ்க்கு, கிளைண்ட்ஸுக்கு அவரோட ரிட்டர்ன்ஸை கொடுக்கறத விட அவரோட எக்ஸ்பெக்டேஷன், அவரோட பிஹேவியரை எந்த அளவுக்கு நான் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறேன், இது ரொம்ப முக்கியம் எனக்கு. ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்டர் அப்படின்னாக்கா ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு டைவர்சிஃபை பண்ணுங்கள். என்ன பண்ணுங்கள், ஸ்மால் கேப் எக்ஸ்போஷர் எப்போவுமே 25% மேலே இருக்கக்கூடாது, இது ஒரு ரூல். மற்ற கேட்டகரிஸ் லார்ஜ் இருக்குது, லார்ஜ் அண்ட் மிட் இருக்குது, மிட் இருக்குது, ஃப்ளெக்ஸி இருக்குது, மல்டி இருக்குது, இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஐடியலி 20%, மேக்ஸிமம் 25%, நெவர் எவர் டேக் எக்ஸ்போஷர் மோர் தென் 25%. ஸோ இப்படி இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா உங்கள் ஜேர்னியும் ஸ்மூத்தாக இருக்கும், உங்கள் ரிட்டர்ன்ஸும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ரெக்கமெண்டேஷன், அட்வைசரி வேணும், ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்டு, ஈக்விட்டி, எஸ்ஐபிஸ்னாக்கா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, சம்திங் நியூ யூ லேர்ன்ட் அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்டு டு திஸ் சேனலுங்க. நிறைய ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட், பர்சனல் ஃபினான்ஸ் பற்றின கண்டென்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் என்னோடய ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப், மியூச்சுவல் ஃபண்ட் குரூப், டிமேட் எல்லாம் லிங்க் இருக்குது, செக் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். சி யூ, பாய் பாய்.